ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி பலகாரங்கள் தான் பார்க்க போகிறோம். என்ன பலகாரம்னு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதுக்கு 200 கிராம் சுகரை மிக்சியில் சேர்த்து 2 ஏலக்காயும் வாசனைக்காக சேர்த்து இதை நல்லா பொடி ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2.5 கப் அளவு மைதா, இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் நெய், நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு கம்மியாகனா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் கரெக்டான அளவாக இருந்துச்சு 2.5 கப்புக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்தளவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம தேய்க்க போகிற கட்டையில் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவை 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம். மொத்தமாக நம்ம தேய்க்க முடியாது, 2 பகுதியாக பிரிச்சுட்டு 1 பகுதியை இப்போ சதுரமாக நல்லா சப்பாத்தி போல் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாதிரி லேசாக தேய்ச்சிட வேண்டாம். 1 இன்ச் கனத்துக்கே நல்லா கனமாக வச்சு தேய்ச்சிக்கோங்க. இப்போ நல்லா சதுரமாக நான் தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு இது ஓரங்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஷேப்பாக கரெக்டாக வரணுங்கிறதுக்காக அந்த ஓரங்களாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதை மீதமுள்ள அந்த மாவோட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதுவும் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணலாம், சதுர வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம். நான் சதுர வாக்கில் தான் சின்ன சின்னமாக கட் பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சதுர வாக்கில் சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லேசாக சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிடக்கூடாது, அது பூரி மாதிரி உப்பெல்லாம் வந்துடும். மீடியம் சைஸில் 1 இன்ச் கனம் இருந்தால் தான் கரெக்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு, இந்த அளவு கனம் இருக்கணும். இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஆயில் கூட இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பிவிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே பொன்னிறமாயிரும், உள்ளே வேகமாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி உள்ளே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஆயிலை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சூடோடு சாப்பிடும்போது கொஞ்சம் செவச்செவன்னாக இருக்கும், ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம தீபாவளிக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான மைதா பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தீபாவளி ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.